நான் ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்த நாள் இன்னைக்கு தான் உதிச்சுது. எனக்கு பாபுஜி மகாராஜ் கிடைச்ச அப்புறம் எங்கள் ஊர் உங்கள் ஊர்ன்ற ஒரு வித்தியாசமே கிடையாது. அப்படி இருந்த போதிலும் இங்கே எங்கள் இந்த தஞ்சாவூர் மாநிலத்திலேயே எங்கள் தாய் வர்க்கத்துலேயும் பத்து தலைமுறை, தகப்பன் வர்க்கத்துலேயும் ஒரு பத்து பதினஞ்சு தலைமுறைக்கு வாழ்ந்தவா. இங்கேருந்து கொரடாச்சேரி பக்கத்தில் ஊர் உடின்னு ஒரு சின்ன கிராமம், அதுதான் இந்த எங்கள் தகப்பனாருடைய பூர்வீகத்திலிருந்து வசித்து வந்த கிராமம். ஒரே ஒரு தடவை நான் போயிருக்கேன். மாவட்டத்து பக்கத்தில் ஒரு பத்து மைல் தூரத்தில் அகரவல்லம்னு ஒரு சின்ன கிராமம், அங்கே பக்கத்தில் இந்த காவேரியிலேருந்து ஒரு வாய்க்கால் வீரசோழன்னு நதின்னு நினச்சி போனாங்களே பிரித்து அவள் ரொம்ப இதுவாக. அந்த கிராமத்தில் எங்கள் தாயார் வழியில் பத்து தலைமுறையாக வச்சு வந்துவாள். அதனால் ரெண்டு வழியும் நடுவுலையும் மாட்டிட்டு என்ன ரெண்டு நதிக்கு நடுவில் ஒரு தீவில் இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு பிறந்த ஒரு பத்து வயசுலேருந்து எங்கள் தாப்பனார் வழியில் யாரும் கிடையாது. இங்கே குத்தாலத்தில் எங்கள் தாத்தா வந்து கொஞ்ச நாள் இருந்திருக்கார். அவர் வந்து புதுக்கோட்டையில் மகாராஜா காலேஜில் கெமிஸ்ட்ரி ப்ரொஃபஸர். ஒரு கால் கொஞ்சம் நொண்டி, போலியோ அறந்திருக்கணும். அப்போல்லாம் போலியோனா என்னன்னு தெரியாது. அவர் 1918 காலமாயிட்டார். எங்கள் பாட்டி வந்து அவளுடைய அண்ணாவோட குத்தாலத்தில் வசித்து வந்தான். அங்கே எப்போ போனேன்னா அவள் காலம் பார்த்த இன்றைக்கி தான் போனேன். அவளை தூக்கச்ச கூட இருந்து அதே மாதிரி இதில் ரொம்ப ஈடுபட்டதுன்னா அதனால் இப்போ என்னுடைய ஊர் எங்கள் ஊர் எல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒரு ஊரும் கிடையாது, ஒரு மொழியும் கிடையாது. அப்பப்போ எந்த மொழி வேணுமோ பேசுவேன். இன்றைக்கி தமிழில் பேசணும்னு ஒரு ஆவல் ஏக்கம். ஏன்னா தாய்மொழியில் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு அப்படி ஜாஸ்தி ஒன்று வந்து கிடைக்கிறது இல்லை, வாய்ப்புகள் கிடைக்கிறது இல்லை. எங்கே பேசுகிறது தாய்மொழியை இல்லையா? இப்போ இந்த நிலம்லாம் கடிச்சு இதெல்லாம் உருவாச்சுன்னா இப்போ பேசினார் நம்ம பிரதர், அவனுடைய பெரிய ஒத்துழைப்புனால தான், ஒத்துழைப்புன்னு சொல்கிறதுக்கு இல்லை, அவர் தான். அவரால் ஏற்பட்ட ஒரு வசதி இது. இது அவர் சொன்ன மாதிரி நம்ம வந்து நல்ல முறையில் பயன்படுத்திக்க வேணுன்றது. எப்படி இப்போ நல்ல முறையில் சகஜ மார்க்கத்தில் என்ன, இங்கே வந்து தியானம் பண்ணுறது ரெண்டு வேளை மூணு வேளை வாரம் வாரம் கூட வேண்டியது. இன்னும் கூடிய சீக்கிரத்தில் இங்கே ஒரு மெடிடேஷன் ஹால் ஒன்று ஏற்பாடு பண்ணுறோம். இது அவருடைய வேண்டுகோள். எங்கிட்ட என்ன சொன்னார்னா, தஞ்சை சென்டர் வந்து நல்ல சென்டர் தான், ஆனால் தூங்கினவனை கலப்புற மாதிரி நீங்கள் கொஞ்சம் அங்கே ஒரு சின்ன ஒரு நெறிப்பேற்றணும். என்ன அங்கே உற்சாகமே கிடையாது. ஏதோ வராங்க போகிறாங்க, டிஃபன் இருந்தால் சாப்பிட்றாங்க, என்ன மெடிடேஷன் தான் அப்படின்னு உட்காடுறாங்க. கொஞ்சம் தூண்டி விடுங்க அப்படின்னாரு. அதனால தான் நான் இப்போ பேசுகிறேன். எனக்கு மூச்சு விடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம், என்ன லங்ஸ் எல்லாம் கொஞ்சம் வீக்கு. இப்போ நாலு மாதம் படுத்துட்டு இருந்தேன், உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். என் பையன் கிருஷ்ணாவுக்கு முதல்லையே தெரிஞ்சிருந்துன்னா பேசக்கூடாதுன்னு சொல்லியிருப்பான். என்ன ஆனால் இவர் பேசினப்புறம் எனக்கு ஒரு புத்துணர்ச்சின்னு வச்சுக்கலேன். உங்களுக்கெல்லாம் நம்ம தாய்மொழியிலேயே பேசி உங்களுக்குள்ள ஒரு உற்சாகத்தை உருவாக்கி என்ன இதயத்தில் இருக்கும் பரமாத்மாவை மறுபடியும் நீங்களாக அவரை எழுப்பி, இப்போ கோவிலில் மாத்திரம் எழுப்பினா போகாது, கோவிலில் காலங்காலத்தால் எழுப்புகிறான். திருப்பதிக்கு போகிறாங்கன்னா பாட்டோடு மந்திரத்தோடு எழுப்புகிறான் இல்லையா? ராத்திரி தூக்கம் போடுறான், அவருக்கு தொட்டில் மாதிரி வச்சு, அவருக்கு பால் வச்சு, என்னெல்லாமோ நம்ம
மானிட வாழ்க்கையில் என்ன வள பழக்க வழக்கம் குழந்தை வளர்ப்போம் அந்த மாதிரி அவன் பண்ணுறான். இப்போ பெருமாள் தூங்கினா உலகம் என்ன ஆகுது இல்லையா? என்ன ஆகுது? சும்மா வானும் நீ வந்து ஏந்துடு, இந்த உலகத்தை காப்பாற்று, சித்தஞ்சலி காலையை வந்து உண்டை சேவித்து நான் அப்படின்னு இப்போ சொல்கிறோமே, அதெல்லாம் வீண். ஒரு கருத்து, ஒரு மாதிரி பழக்கம். அந்த காலத்தில் ஜாஸ்தி முன்னேற்றம் இல்லாத போது அந்த ரிஷிகள்லாம் என்ன கருத்து கொடுத்ததோ அதான் இப்போ பழக்கம். கடவுளும் தூங்குவார், கடவுளும் எழுப்புவார், என்ன கடவுளுக்கு சம்சாரம் உண்டு, திருச்சி மயிர் ஒரு நாச்சி நாச்சி அரம்பன் உண்டு, திருப்பதியில் ஒரு நாச்சி அரம்பன் உண்டு, அவள்கிட்ட போகிறதுக்காக குபேரன்ட்ட கடன் வாங்கினார், என்ன அந்த கடன் வாங்கினது அந்த தீர்க்கறதுக்கு வண்டியை தீர்க்கறதுக்கே இது வரைக்கும் முடியல அவரால். பெருமாளாலேயே குபேரன்ட்ட கடன் வாங்கி ஒரு அம்மா கீழே நாச்சியார்கிட்ட போயிட்டு வர்றதுக்கு, என்ன இந்த மாதிரி ஒரு இந்த வைபவங்கள்லாம் நம்மளுக்கு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு வந்திருக்கா ஆயிரக்கடவுள் வருஷத்தில். அதாவது நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி கடவுளை கருதி இருக்கோம். நம்ம ஒரு பெண்ணிட்ட போயிட்டு வந்தால் பெருமாள் போயிட்டு வருவார் இல்லையா? என்ன பெருமாளாக இருந்தாலும் அவரும் மனுஷன் மாதிரி தான் இருக்கார், ரெண்டு கை ரெண்டு கால். இதுலாம் அவரை ஏன் நம்ம வழங்குகிறோம், அவர்கிட்ட ஏன் போகிறோம்னாக்க நம்மளோட கொஞ்சம் ஒசந்தவர், கேட்டால் கொடுப்பார். இப்போ திருப்பதியில் ஒரு சம்பிரதாயம் என்னென்னா, கோவிலில் உண்டியில் படம் சேரலன்னா கையை கட்டி விடுவார். திருடன் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறல போலீஸில் அந்த மாதிரி கொட்டும் பணம் வந்து. இங்கே நல்ல காலமோ கெட்ட காலமோ நம்மளுக்கு அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயம் இல்லை. இல்லாட்ட நானும் ஒரு கட்டி பார்ப்பேன் எவ்வளோ வந்து டொனேஷன் வந்து, இல்லை வந்தாலும் வரலாம் சொல்கிறதுக்கு இல்லை. இல்லை நம்ம ஜனங்களில் பாக்கெட்லேருந்து பணம் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி தான் வழி தேடினா தான் முடியும். இப்போ ஆசிரமங்கிட்ட போகிறேன் பணம் தேவைன்னாக்க, என்ன சார் அடைஞ்சலாக போச்சு, அவர் பிறந்த ஊரம் அவர் வளர்ந்த ஊரம், என்ன இது வந்து பெரிய விஷயமா, நானும் தான் இங்கே பிறந்தேன், நானும் தான் இங்கே வளர்ந்தேன். இப்போ முத்துசாமி சொன்ன மாதிரி 28 வருஷம் இங்கே காலேஜில் அவர் பாடம் சொல்லி கொடுத்துருக்கார். சைக்கிளில் வருவார், அவர் என்னை பார்த்து என்ன சொல்லுவார், சாமி நீங்கள் இப்போ காரில் வரீங்க, நான் சைக்கிளில் வந்திருக்கேன், என்ன பெரிய விஷயம் அப்படிம்பார். பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம சாதாரணமாக நம்ம சம்பாத்தியத்தில் நம்ம நம்ம குடும்பத்துக்குன்னு மாத்திரம்தான் ஒரு விமர்சித்து முடிந்த வரைக்கும் படிக்க வைக்கிறதோ கல்யாண திருமணம் பண்ணி வைக்கிறதோ சாப்பாட்டுக்கோ எதிர்காலத்துக்காக கொஞ்சம் சொத்து சேர்த்து வைக்கிறதோ குடும்பத்துக்குள்ளே தான். இங்கே ஆன்மீகத்துக்கு வந்தப்பறம் குடும்பம்ன்ற ஒரு கான்செப்டே கிடையாது, ஒரு ரெண்டுமே கிடையாது. இப்போ என் குடும்பம் என்னன்னாக்கா, உலகத்தில் இருக்கிற மாநில வாழ்க்கை அத்தனையும் என் குடும்பம். இன்றைக்கி இங்கே பார்க்கலாம், ரஷ்யாவிலேருந்து வந்திருக்கா, என்ன இங்கேயே ஊற்றி உட்காந்துருக்காள் ரஷ்யாக்காரி, அவள் என் குடும்பத்தை சேர்ந்த மாதிரி ரொம்ப கூடவே பழகிறான். அவளுக்கு இந்த ஊரில் திருமணம் பண்ணிக்கணும்னு ஒரு ஆசை, என்ன நம்மளாம் வெள்ளையாக இருக்காளுன்னு கல்யாணம் பண்ணிக்க விரும்புவாள். நம்ம நம்ம புருஷாள்னா ஐயோ எப்படி இருக்கா பாடுறா செக்க செவருன்னு இல்லையா, அவள் கருப்பாக இருந்தாலும் பரவாயில்ல இங்கே கட்டிக்கிறேன்றான். வித்தியாசத்தை பாருங்க, பாபுஜி சொல்லுவார் கருப்பாவது வெள்ளையாவது இதயத்தில் வசிக்கிறவனுக்கு வர்ணமே கிடையாது. வர்ணம்னா சம்ஸ்கிருதத்தில் பிராமணன் சத்திரியன் சூதன் அதெல்லாம் ஒரு வர்ணாசிரமம்னு பேர், அதுவும் கிடையாது. என்ன ஜாதி எந்த மதம் நம்ம கேட்கறது இல்லை. நம்ம நம்ம சகஜமாக இருக்க சமுதாயத்தில் எல்லா மதங்களும் இருக்குது. என் மதம் சம்மதமாக என்ன யாரும் சொல்லியிருக்கல பெரியாரா, எனக்கு ஞாபகம் இல்லை, அவ்வளவு எனக்கு பரிச்சயம் கிடையாது தமிழ்நாட்டு லீடர்ஸோட தலைவர்களோட. என்ன வடக்கே வளர்ந்தவன், நான் முத முதல்ல இங்கே வரைச்சா எனக்கு தமிழ் பேச தெரியாது, தமிழ் பேச வராது, ஆங்கிலத்திலே பேசி பேசி வழக்கம். ஒரு தரம் நான் மலேசியா போயிருக்கிச்ச, ஒரு அங்கே ஒரு தமிழ் சமுதாயம் ஒரு கோவில், நாங்கள் பாபுஜி மகாராஜ் பக்கத்துலேயே நான் நின்றுட்டு பேசினேன் தமிழில். தமிழில் பேசினதாக நான் நினச்சி வந்தேன், அதில் 10 3 வார்த்தை தமிழ், 7 வார்த்தை ஆங்கிலம். அது முடித்தப்புறம் அங்கே வசிக்கிற ஒரு மலேசியா பெண்ணு தமிழ், ஆதி காலத்தில் தமிழில் இருந்தவன்,
நீங்கள் என்ன பேசினீங்க, தமிழாக பேசினீங்க அப்படின்னு என்னை ஒரு கேவலமாக பார்த்து சொல்லுவோம். மூணு நாளைக்கு அப்புறம் தடி செலுக்கி இவளுக்கு இன்றைக்கி பாடம் சொல்லி கொடுக்குற பாரு என்ன நல்லா மனசில் இருந்து தெரிஞ்சு தமிழ்லாம் ஒரு மாதிரி ப்ராக்டிஸ் உள்ளுக்குள்ளேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இன்னொரு வாய்ப்பு கிடைத்தது தமிழில் பேசுறதுக்கு. இன்னொரு கோவிலில் இன்னொரு சமுதாயம் அந்த பொண்ணு அங்கேயே வந்திருந்தாள். அன்றைக்கி பிடிச்சி விட்டேன். இந்த நாவலர் பேசுகிற மாதிரி அது முடிஞ்ச அப்புறம் அடேப்பா இவ்வளவு வச்சுக்கிட்டா அன்றைக்கி அப்படி பேசினீங்க அப்படின்றவா எனக்கு உள்ளுக்குள்ளேயே சந்தோஷம். ஏன்னா நம்மளுக்கு வேண்டி வர நம்மளை பாராட்டுனா அதில் ஒன்றும் பெரிய இது இல்லை, விஷயம் இல்லை. நம்மளை வெறுத்து வரவா நம்மளை எதிர்த்து வரவா அவளாக எதிர்க்கணுன்னு அடே அப்பா இவ்வளோ இருக்கா உங்கள் சகஜ மார்க்கத்தில் அப்படின்னு சொல்லணும். அப்போ தான் நமக்கு சந்தோஷம். குடும்பத்துக்குள்ளேயே நம்ம ஒருத்தர் ஒருத்தரை பாராட்டிக்கிறதுல அர்த்தம் இல்லை, வெளியிலேருந்து பாராட்டல் வரணும் இல்லையா. அதனால தான் இந்த சமுதாயத்துக்கு சகஜ மார்க்க சமுதாயத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும், எப்படி பேசணும், நம்ம நடவடிக்கை எப்படி இருக்கணும், இதுக்கெல்லாம் அந்த 10 நியமங்கள்னு சொல்கிறாள் அது இருக்குது. அதை ஒட்டி நம்ம வாழ்க்கை வளர்த்து வந்தோம்னா நம்ம மாடல் அபியாசியாக ஆகலாம். பாபுஜி எங்கே இருந்தாலும் நம்மளை பார்க்குறாரு. இந்த இப்போ மெசேஜஸ்லாம் தினம் வருது. நான் எப்போலேருந்து படுத்திருந்தேனோ அதில் ஒரு பெரிய பயன் நம்மளுக்கெல்லாம் என்ன, பெரிய ஒரு ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாக்க, பாபுஜி மகாராஜனுடைய மெசேஜஸ் தினந்தோறும் வருது நம்மளுக்கு. அதில் திருப்பி திருப்பி என்ன சொல்கிறார், கேரக்டர் ஃபார்மேஷன், அதாவது நம்ம எப்படி நடந்துக்கணும், உள்ளே இருக்கிறது எப்படி வெளியில் உள்ளே இருக்கிற மாதிரி வெளியில் இருக்கணும், வெளியில் இருக்கிற மாதிரியே உள்ளே இருக்கணும், வித்தியாசமே இருக்கக்கூடாது. உள்ள நடவடிக்கை வெளி நடவடிக்கை உண்டு. எப்படி பேசணும் அப்படி சிந்திக்கணும், என்ன சிந்திக்கிறனோ அதான் பேசணும். இதுக்கு அதுக்கு வித்தியாசம் தான் போய் இல்லையா. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து மாடல் பண்ணி வரோம்னா, இப்போ சினிமா உலகத்தில் இருக்கார் அவர் எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுக்குறார். அதாவது நடனம் நடிக்காத என்ன அர்த்தம், இல்லாததை உருவாக்கி நம்மளை ஒரு மாயா உலகத்தில் உட்காந்து வச்சு அவன்கிட்ட 50, 100, 1000 வாங்கி இல்லையா, அதுதானே அவர் தொழில். டைரக்டர் அப்படின்னா என்னத்த டைரக்ட் பண்ணுறார், அப்படி இல்லைம்மா முத்த கொடுக்கணும்னா அப்படி அப்படி வரணும் அவள் இல்லையா, அணக்கடை ஒரு கையால். அது முத்தம் கொடுக்கறது நம்ம சமுதாயத்தில் கிடையாது, யாருக்குமே தெரியாது என்னென்னு. அது எப்படி சொல்லக்கூடாதுங்கிறது எனக்கு தெரியாது. என்ன ஒருவேளை அதனால்தான் சினிமா உலகத்தில் பார்த்தாலும் திரைப்படத்தில் யாரும் முத்தம் கொடுக்கறதா இல்லை, அப்படி ஒரு பாவத்தோடு தென்னை மரத்து பின்னாடி போயிடுவா, புளிய மரத்து பின்னாடி போயிடுவா இல்லையா. அது ஒரு கலை, அதில் அவர் ரொம்ப சிறப்பான ஒரு பதவி ஏற்படுத்து, பாராட்டத்தக்க விஷயம். நம்மளுக்கு அந்த மாதிரி விஷயத்தை எல்லாம் எழுந்து நான் எப்படி, நான் எங்கே, நான் எதற்காக, ஒன்றுமே இல்லாமல் போய் நீ யாருன்னு சொன்னாக்க ஒன்றே ஒன்று தான் நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணும், நான் பாபுஜி மகாராஜனுடைய சீடன் சீ. இது ஒன்று தான் நம்மளுக்கு ஒரு அடையாளமே. இப்போ அடையாளாட்டை நம்ம வடக்கு பக்கத்தில் வார வாரம் இது ஐடென்டிட்டி கார்டு கொடுக்குறா, அதுவாக நம்மளுக்கு ஐடென்டிட்டி. பாபுஜி மகாராஜ்கிட்ட போன காலத்தில் அப்படி உள்ள வரைச்சே அப்படி பார்ப்பார், அப்படி பார்ப்பார், அப்படி பார்ப்பார், அவ்வளோதான். நம்ம சரித்திரம் பூரா அவருக்கு தெரியும். சரித்திரம்னா இந்த வாழ்க்கை மாத்திரம் இல்லை, இதுக்கு முன்னும் எத்தனாயிரம் வாழ்க்கை எடுத்துருந்துருக்குமோ அத்தனைக்கும் சேர்த்து திரைப்படம் ஒரே செகண்டில் ஃப்ளாஷ் ஆகிற மாதிரி அவருக்கு மனசில் ஆண்டப்பிள்ளை பற்றி கம்ப்ளீட்டாக எல்லாம் தெரியும். இப்போ அவர் மகாசமாதி அடைஞ்சு விட்டு எங்கே போயிட்டார் நம்ம நினச்சி நம்ம விரும்புகிறபடி நம்ம நடந்து வந்தோம்னாக்கா நம்மளை விட படையன்னு யாரும் கிடையாது. தினம் வர மெசேஜஸில் அவர் என்ன நம்மளுக்கு திருப்பி திருப்பி நம்மளுக்கு ஒரு ஆறுதல் என்ன சொல்கிறாருன்னா, நாங்கள் எல்லோரும் உங்களே பார்த்து வருகிறோம், உங்கள் அருகேயே இருக்கிறோம், நீங்கள் செய்வது எண்ணுவது அத்தனையும் எங்களுக்கு எதிர்க்க ஒரு படம் மாதிரி கோலம் போட்ட மாதிரி இருக்குது. இது வந்து நம்மளுக்கு ஆறுதலாக்கா சொல்கிறார், பயப்படாதே நான் உன்னை விட்டு போகவில்லை, ஒவ்வொரு க்ஷணமும் நான் கூட இருக்கேன். இப்போ திருடனாக இருந்தால் பயப்படலாம், என்னடா இது இடைஞ்சலாக போச்சு,
இருந்தபோது தான் கஷ்டப்பட்டார், போனவன் இப்போ அப்புறம் கூடுவா இந்த கஷ்டம் இல்லையா? என்னடா இது மகாத்மா இருந்தாங்க, நம்மளுக்கு ஒரு விடுதலையே கிடையாதுடா. ஆங்கிலத்தால் அனுப்பிச்சோம், துளுக்க அனுப்பிச்சோம், எல்லாரும் அனுப்பிச்சிட்டோம், ஒரு விடுதலை விடுதலை அப்படின்னு பாட்டு பாடிட்டு அழகாக இருப்போம். நம்ம விடுதலை நம்மளுக்கு என்ன அர்த்தம்? வேலை செய்ய வேண்டாம், கட்டுப்பாடோடு இருக்க வேண்டாம், இந்த ஒன்றும் செய்யாமல் பணம் நம்மளுக்கு சர்க்கார் கொடுக்கணும், இதுதான் நம்ம விடுதலை. இண்டிபெண்டன்ஸ் இந்தியா தான் இதான். வேலை செய்யாமல் பணம் வந்துட்டு இருக்கணும், மேலே மேலே நிறைய வந்துட்டு இருக்கணும். என்ன அதுக்கு லஞ்சம் ஒரு பேர் கிடையாது. இப்போ எங்கே போனாலும் ஒரு இந்தியில் பக்ஷிஷ்பாங்க, அது வந்து முன்னெல்லாம் ஒரு 8 அடம் 10 அடம் இருக்கும், அப்புறம் 10 ரூபாயாச்சு, 1 லட்சம் ரூபாயாச்சு, இன்றைக்கி கோடி கணக்கில் போயிட்டுருக்கு. இந்த ஒரு சூழ்நிலையில் நாட்டில் தேசத்தில் நம்ம எப்படிடா வாழ்றது நமக்கு என்றைக்காலும் தோணியிருக்கோம். தோணலைன்னா நல்ல ஒரு அபியாசியாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு தைரியம்னு கூட நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா நம்ம வந்து கான்ஷியஸாக நம்ம நினைவில் வந்து இல்லையா, நம்ம வந்து அவர் கூட இருக்க நம்ம எதுக்கும் யோசிச்சது கிடையாது. அது நம்ம ஆன்மாவோட மிக்ஸ் ஆகி என்ன, எப்படி தாய் கையில் குழந்தை இருக்குது அதுக்கு தாய் வந்து கையில் நான் இருக்கேன் தெரியுமா, ஆனால் தாய் கையில் எப்போ இல்லைன்னு அதுக்கு தெரியும். கோவா கோவான்னு கத்தும், உடனே ஓடி போவார். ஒரு பெரிய எனக்கு ஒரு இது என்ன ஆராய்ச்சி என்னென்னா, இந்த தாய் கல்யாணம் ஆனப்புறம் குழந்த பிறந்தப்புறம் தாய் க அப்படின்னா ஏதுன்னு ஓடுவார். அம்மா தாப்பஞ்சாமியை படுத்துகிட்டே இருப்பார். என்ன அவருக்கு கொசு கடிச்சாருன்னா குழந்தை கத்தினான்னு, ரெண்டுமே அவருக்கு உணர்ச்சியில் கிடையாது, நிம்மதியாக இருப்பார். எண்ணெய் ராத்திரி குழந்தை கட்டிட்டு கொஞ்சம் ஏந்திருந்த எதையும் ஒத்தாசியாக இருக்கக்கூடாதுன்னா ஒரு குழந்தை அப்படிம்பார். என்ன அது பெருசாகி நன்னா வந்ததுன்னா என் குழந்தைபர். அந்த மாதிரி தாயார் மாதிரி அந்த ஒரு இந்த குழந்தைனுடைய சத்தத்துக்கே காது வந்து ஃபோக்கஸ் ஆகி நம்மள கா எப்படி இருக்கணும். அந்த குருநாதன் என்ன சொல்கிறது அது ஒன்று தான், நம்ம காதால் கேட்கலாம். குருநாதர் ஒத்தரையே தான் கண்ணால் பார்க்கலாம், குருநாதர் பற்றி தான் நம்ம வாயால் தான் பேசலாம் அப்படின்ற ஒரு இது இருக்குது, ஒரு நியமம் இருக்குது. நம்ம என்ன பண்ணுறோம், வாண்டாததெல்லாம் கேட்டு, வாண்டாததெல்லாம் பார்த்து, வாண்டாததெல்லாம் பற்றி பேசி, ஐயா எனக்கு ஒரு கிளீனிக் கொடுக்கணும்னு போய் உட்காடுறோம். ஆன்மீகத்துக்கு போகிறது கிளீனிக்காக போகிறோம், மெடிடேஷன் பண்ண போகிறோம், தியானம் பண்ண போகிறோம், கடவுளோட ஒரு சம்பந்தம் அவர் 1 செகண்டுக்காக இருக்கட்டும், 1 மணி நேரத்துக்காக இருக்கட்டும், அது உருவாக்கிறதுக்காக நம்ம உட்காடுறோம். எங்கள் வீட்டில் ஒரு தெலுங்கு பையன் இருந்தாங்க கொஞ்ச நாளைக்கு, 1 வருஷ காலம் சின்ன பையன் படிப்புக்காக. சனிக்கிழமை தெலுங்கு சினிமாவை பார்த்துவிட்டு ஞாயிற்றுக்கிழமை அக்கா அப்படின்னு என் ஒய்ஃப்ட்ட வரும், என் மனைவிக்கிட்ட, ஒரு சிட்டிங் கொடுங்க. ஏண்டா அந்த தெலுங்கு படத்தை போய் பார்த்துட்டு வந்த உடனே சிட்டிங் கொடுன்றிய, இது தகுமா? ஆனால் ஒரு பக்கம் நம்ம இதயத்தை அங்கே இழுக்கிறது, ஒரு பக்கம் இந்த பக்கம் இழுக்கிறது. இப்போ நம்ம டைரக்டர் சாரே பாதுகாப்பாக இருக்கார் ஆன்மீ இந்த மாய உலகத்தில்ன்னா எப்படி இருக்கார்? அது கெட்டு போகிற வழி இது. நான் வந்து உத்தியோகமாக இருக்கிற காலத்தில் ஒரு 40-50 வருஷம் முன்ன எனக்கு பியூன் இருந்தான் ஒருத்தன் ஆஃபீஸில், கண்ணுன்னு பேர், 18 வயசு. அவன் கொஞ்சம் சம்பளத்துக்கு மேலே சம்பாதிக்கணும்னு இந்த ஷூட்டிங் நடக்கச்ச லைட் பாயாக போவான். அவன் கதை கதையாக சொல்லுவான். என்ன சில தடவை வந்து அழுவான், ஏன் அழலான்னு எனக்கு தெரியும். அப்போ நான் வந்து சாத்மார்க்கத்தில் இல்லை, இதுலேருந்து நம்மளுக்கு இருந்துட்டு இல்லாத போது இருக்கணும்னா எப்படி முடியும்? அதையே நம்ம பெருசு பண்ணணும்னா உலகத்தில் வாழ்ந்துட்டு உலகத்தில் வசிச்சுட்டு இந்த உலகத்தினுடைய ஒரு ஸ்பர்ஷம் நம்ம மேலே படாமல் நம்ம மேலே போகணும்னா அதுக்கு தான் ஆன்மீகம் இல்லையா? லிபரேஷன்னு ரொம்ப எல்லா விஷயம் தெரிஞ்ச மாதிரி நம்ம ப்ரிசெப்டர்களும் பேசுகிறா, நம்மளும் பேசுகிறோம். என்ன லிபரேஷன்னா என்ன? இதுதான் லிபரேஷன். பாபுஜி மகாராஜ் உதாரணமாக சொல்லுவார், தேங்காய் வந்து நல்லா காஞ்சி போச்சுன்னா உள்ள கொப்பரை ஆகிடும்,
அது கொப்பரை அனுப்புகிற ஆட்டில் அங்கெல்லாம் கொப்பரை தனியாக ஆடும் இல்லையா, தேங்காவாக இருக்கிற வரைக்கும் ஆடாது. அது கொப்பரை ஆனப்புறம் நல்லா காஞ்சி அதில் இருக்கிறதெல்லாம் போய் அது எப்படி ஆடுறதோ அந்த மாதிரி நம்ம இதே ஆகணும். நம்ம இதயத்தை இப்போ இன்றைக்கி ஆட்டி பார்த்தோன்னா அது தனியாக ஆடணும். அப்போ தான் நம்ம வந்து இந்த வாழ்க்கை இந்த ஒரு மார்க்கத்தில் இந்த பயிற்சியில் ஓரளவுக்கு நம்ம முன்னேறணும்னு ஒரு அடையாளம், அது ஒரு அறிகுறி. அது வந்ததுன்னா ஐயோ எனக்கு இப்போ ஒன்றுமே இல்லையே, இருந்த ஆசாபாசங்கள்லாம் போயிடுத்த, அப்போல்லாம் அப்படி பண்ணிகிட்டு இருந்தேன் சார், இப்போ அந்த ஆசையெல்லாம் விட்டு போச்சு, ரொம்ப வருத்தமாக இருக்குது, பழைய நண்பர்கள்லாம் இல்லை. அப்போ அவரெல்லாம் ஒன்று ஒரு பக்கம் இழுத்துட்டு போனால், இன்றைக்கி இவர் ஒருத்தர் தான் நம்ம நண்பர், அவர் இந்த பக்கம் கூட்டிகிட்டு போகிறார், அந்த ஆயிரக்கணக்கான உனக்கு வேண்டி வரணுமா? என்ன உலகத்திலேயே ஒரு ஒவ்வொரு அவதாரமாக நம்ம அவதரித்து எப்போ போகிறோன்னு தெரியாமல் திண்டாட போகிறோமா? அதனுடைய அழகான விஷயங்கள், குறுப்பியான விஷயங்கள், நோய்கள் இல்லையா, நல்ல சம்பவங்கள், பாயசம், இதெல்லாம் தேவையா? இல்லை இந்த ஒரு விஷயம் தெரியாமல் அவருக்கே எங்கே போகணும்னு தெரியாமல் ஆனால் அவருக்கு தேவையில்லை, ஏன்னா அவர் நடந்தார்னா அதான் பாதை, அவர் சொன்னார்னா அதை நம்ம கேட்க வேண்டிய மொழி, நம்ம கேட்க வேண்டிய ஒரு கருத்து, அவர் பார்த்தாரு அதுதான் நமக்கு வேண்டிய ஒரு பார்வை, அவர் பார்த்தா நம்மளை போகிறோம் இல்லையா, உலகம் போது நம்மளை பார்த்து வாழணுமா வாழ்த்தணுமா, இதெல்லாம் நம்ம தீர்மானப்படுத்திட்டு நம்ம இந்த ஆன்மீகத்தில் ஒவ்வொரு நாளும் உட்காந்துட்டு மூணு வேளை க்ளீனிங் சரியாக பண்ணிட்டு, க்ளீனிங் நீங்கள் செய்யுங்கன்னு ஒரு பிரிசப்ட்டு போயிட்டு உட்கார தேவை ஏற்படக்கூடாது. இப்போ நம்ம தினம் குளிச்சுட்டு வந்தோம்னா ரொம்ப பேர் தான் பார்த்துக்க ஆத்தக்கார இருந்துட்டு பார்க்க ஆறு ஓடிட்டு இருக்க இவன் குளிக்க மாட்டான், ஏன்னா அதுதான் இருக்கே சாமி, எதுக்கு வேணால் குளிச்சுக்கலாமே இல்லையா. அதே மாதிரி என் நண்பர் ஒருத்தர் சகஜ மார்க்க சொன்னார், ஏண்டா இதுக்கு சார் இதுக்கு போகலையா பாடி டெஸ்ட் தான், சாரி சார் அது எங்கே ஓடி போகிறது அப்படின்னு கேட்டார், அது இங்கே ஓடி போகாது, அது கூட நம்ம இருப்போமா அப்படின்னு நம்ம தீர்மானம் பண்ணிக்கணும். அதனால் அவர் வேண்டிட்டபடி இன்றைக்கி ஒரு சின்ன நெருப்பு ஏற்படுத்தி உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கலப்பணுன்னால்தான் இவ்வளோ கஷ்டத்தெல்லாம் பேசுகிறேன், அதை சரியாக கேட்டுட்டு அதை பற்றி எண்ணி மெடிடேட் பண்ணி நல்லா வாழணும், நல்லா வாழ்ந்து முன்னேறணும், இந்த வாழ்க்கையிலேருந்து விடுதலை பெற்று லிபரேஷன் ஆகணுன்ற ஒரு ஆசீர்வாதம் மாஸ்டர் தான் வருகிறேன். நன்றி.